வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், 11th அக்கௌண்ட்ஸ்ங்க, 6th யூனிட் பார்க்கலாம். சப்ஜெக்ட் புக் 1, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 135 ஓல்டு புக்கில் அட்வான்டேஜ் ஆஃப் சப்ஜெக்ட் புக். அதாவது பார்த்தீங்கன்னா இதனுடைய நன்மைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். த அட்வான்டேஜ் ஆஃப் மெயின்டைனிங் சப்ஜெக்ட் புக் கேன் பி சம்மரைஸ் அஸ் அண்டர். ஃபர்ஸ்ட்டு, ப்ராப்பர் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆர் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன். ஆல் தி ட்ரான்சாக்ஷன் ஆர் கிளாஸ்டேட் அண்ட் குரூப்டு கன்வென்ட்லி அஸ் கேஷ் அண்ட் நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் விச் ஆர் ஃபியூச்சர் which are further classified as credit purchase, credit sales return, sales return, etc. A separate book are used for each type of transaction. Individual transactions are properly and systematically recorded in the subsidiary book. அதாவது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் புக்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா ப்ராப்பர் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் பிசினஸ் ட்ரான்சாக்ஷன். பிசினஸ் ட்ரான்சாக்ஷன் வந்து சிஸ்டமேட்டிக்கா அவங்க வந்து போடுறாங்க, மெயின்டைன் பண்றதுக்கு இது அட்வான்டேஜா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அது என்ன சொல்றாங்கன்னா ஆன் த பிசினஸ் ட்ரான்சாக்ஷன் கிளாஸ்பைட் குரூப் கன்வென்ட்லி கேஷ் அண்ட் நான் கேஷ். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கேஷ் கேஷ் ட்ரான்சாக்ஷன் தனியாகவும் நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் தனியாகவும் பிரிச்சுக்குவோம். இதை வந்து கிளாஸ்பைட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஷ் ஐட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ், கிரெடிட் சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போடுறோம். கேஷ் ட்ரான்சாக்ஷனில் கேஷ் புக் போடுறோம். இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ட் போஸ்டிங். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷன்ங்கிறது வந்து ஒரு போஸ்டிங் பண்ணுறதுக்கு, அதாவது லெட்ஜர் பண்ணுறதுக்கு இது கன்வீனியண்டாக இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. ஆல் தி ட்ரான்சாக்ஷன் ஆஃப் பர்டிகுலர் நேச்சர் ஆர் ரெக்கார்டட் அட் ஒன் பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் புக், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் கிரெடிட் பர்ச்சேஸ் ஆஃப் குட் ஆர் ரெக்கார்டட் இன் த பர்ச்சேஸ் புக் அண்ட் ஆல் கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் த சேல்ஸ் புக். And facilitate posting to the purchase account, sales account, concerned personal account. அதான் என்ன சொல்றாங்கன்னா இது கன்வென்டா இருக்கும் போஸ்டிங் பண்றதுக்குன்னு சொல்றாங்க. எப்படின்னா ஆல் டிரான்சாக்ஷன் வந்து எல்லா டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நேச்சராக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் பிளேஸ் அல்லது ஒன் பிளேஸ்ல இருக்கும். எப்படின்னா ஒன் பிளேஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் புக் டிரான்சாக்ஷனா பர்ச்சேஸ் புக்ல இருக்கும், சேல்ஸ் டிரான்சாக்ஷனா சேல்ஸ்ல. அப்ப நீங்க என்ன தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா எல்லா கடன் நடவடிக்கையும் அதாவது ஆல் கிரெடிட் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ்ல பர்ச்சேஸ் புக்ல இருக்கும், ஆல் கிரெடிட் டிரான்சாக்ஷன் சேல்ஸுக்கு சேல்ஸ்ல இருக்கும். அப்ப பர்ச்சேஸ் கிரெடிட் பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ் புக்ல இருக்கும், கிரெடிட் சேல்ஸ்னா சேல்ஸ் புக்ல இருக்கும். ஓகேங்களா? இப்போ அப்படி பிரிச்சிடுறோம். தென் கிரெடிட்டர்ஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸுக்கு கிரெடிட்டர்ஸ், சேல்ஸுக்கு டெப்டர்ஸ் போடுறோம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ்ல போட்டுரும், சேல்ஸ் டிரான்சாக்ஷன் சேல்ஸ்ல போட்டுரும். பர்சனல் அக்கௌண்ட்ங்கிறது வந்து கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட்ல போடுறோம், டெப்டர்ஸ் அக்கௌண்ட் டெப்டர்ஸ்ல போடுறோம். இப்ப இது வந்து கன்வென்டா இருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு கன்வென்ட் ஒரு அட்வான்டேஜ் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க். இது வந்து ஒர்க்கை டிவிஷன் பண்றது இது ஒரு அட்வான்டேஜ் சொல்றாங்க. அது ஜெனரலி இஸ் சப் டிவைடட், த ஒர்க் வில் பி சப் டிவைடட் ஆர் டிஃப்ரெண்ட் பர்சன் கேன் ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் புக் அட் த சேம் டைம் அண்ட் த ஒர்க் கேன் பி ஸ்பீட்லி கம்ப்ளீட்டட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காங்கன்னா அந்த ஒர்க் ஆஃப் நேச்சருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது இருக்கும். அதே சமயத்தில் பெரிய நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்கிறது நிறையா இருக்கும். அப்போ டிரான்சாக்ஷன் இருக்கும்போது அதாவது என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டுனா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் நேச்சர் ஆஃப் தன்மைங்கிறது வந்து மாறுபடும், அதாவது அக்கௌண்ட் மெயின்டைன்ங்கிறது மாறுபடும். அதே சமயத்தில் ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும்போது இதை சப்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணுறது நல்லது. அப்போது அவங்க எப்படி பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் புக்காக பிரிச்சுறாங்க. பர்ச்சேஸ் புக்கை ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுவார், சேல்ஸ் புக்கை மெயின்டைன் பண்ணுவார். இப்படி பார்த்தீங்கன்னா கேஷ் ட்ரான்சாக்ஷனாக கேஷ் புக் அது தனியாக ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுவார். இப்போ ஒர்க்கை டிவைட் பண்ணுறதுக்கு இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. தென் எஃபிஷியன்சி, ஒரு எஃபிஷியன்சியாக இருக்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த சப்டிவிஷன் ஆஃப் ஒர்க் கிவ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் வென் த சேம் ஒர்க் ஆஃப் டன் பை பர்சன் ரெபிட்டலி ரெபிட்டலி த பர்சன் பிகம் எஃபிஷியன்ஸ் இன் ஹேண்ட்லிங் இட் தஸ் ஸ்பெஷலைசேஷன் லீட் டு எஃபிஷியன்ஸ் இன் அக்கார்டிங் ஒர்க். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எஃபிஷியன்ஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ எதுக்கு சொல்கிறாங்கன்னா இது வந்து சப்டிவைடாக பண்ணுறோம், அதாவது ஜேர்னலில் ஒரு சப்டிவேஷன் தான் சப்ஜெக்ட் புக்னு சொல்கிறோம். அப்போது இது வந்து மெயின்டைன் பண்ணும்போது ஒரு சிறப்பு தன்மையாக இருக்கும். அப்போ இது வந்து ஒரு திறமையானதாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுற விஷயம் நல்லதாக இருக்கும், பட் ஈஸியாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு உதவியாக இருக்கும்ங்கிறத எஃபிஷியன்ஸியில் சொல்லியிருக்காங்க.
அது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல் இன் டெசிஷன் மேக்கிங், ஒரு திறமையான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் சப்ஜெக்ட் புக் வந்து சொல்லியிருக்காங்க. Subsidiary book provides the complete details about every type of transaction separately. Hence, the management can use the information as the basis of deciding the future action. For example, information regarding sales return from the sales return book will enable the management to analyze the cost of our sales return and to adopt the effective measure to remove deficiency. அப்ப எப்படி ஒரு திறமையான ஒரு முடிவு எடுக்கிறது ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்றாங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கும். அதாவது பர்ச்சேஸ் தனியா இருக்கும், சேல்ஸ் தனியா இருக்கும், இப்ப எல்லா டிரான்சாக்ஷனும் இருக்கும், அடுத்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கும், சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்கும். அப்படி இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னா ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம், அதாவது ஃபியூச்சர் டெசிஷன் என்ன பண்ணலாம், இப்ப இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது அதுதான் டெசிஷன் மேக்கிங். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தேவையான தகவலை தெரிஞ்சு கொள்றதுக்கு சப்ஜெக்ட் புக்ங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்போ என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன் என்ன இருக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன இருக்கு, இப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒரு அட்வான்டேஜ் சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரெவென்ட் எரர் அண்ட் ஃப்ராட், இந்த மோசடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இன்டர்னல் செக் பிகம் மோர் எஃபெக்டிவ் அஸ் த ஒர்க் கேன் பி டிவைடட் இன் சச் மேனர் த டைம் ஒர்க் ஆஃப் ஒன் பர்சன் ஆட்டோமேட்டிக்கல் செக் பை அனதர் பர்சன் வித் த யூஸ் ஆஃப் இன்டர்னல் செக் த பாசிபிலிட்டி அக்யூரன்சி ஆஃப் எரர் ஃப்ராட் மேபி அவாய்ட் மினிமைஸ். அதாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்டர்னல் செக் பண்றதுனால எரர் இங்க வந்து அப்பப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இன்டர்னல் செக்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டன்ட்ங்கிறவர் பாத்தீங்கன்னா பிகாம் இன்கம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவர் என்ன செய்வாருன்னா அப்பப்போ ஒரு இவருக்கு அந்த அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்கிறதுனால ஒரு அப்பப்போ அவர் கணக்கு போடும் போதே செக் பண்றாரு. அது இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் புக்ல என்ன சொல்றாங்கன்னா இது சப் டிவைடா பண்றதுனால இப்போ எல்லாத்தையும் ஒரே நபர் வந்து பாக்கல, இது வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க்கா இருக்கு பிரிச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஒர்க்கு வந்து கரெக்டா இருக்கும் சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்கன்னா மோர் எஃபெக்டிவ் ஒர்க் கேன் பி டிவைடட், ஒர்க் வந்து டிவைட் பண்ணிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அந்தந்த பர்சன் வந்து ஆட்டோமேட்டிக்கலி செக் தான் அனதர் பர்சன் இதை செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, செக் பண்றதுக்கு இது வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்டர்னல் செக் இங்க இருக்கிறதுனால அங்க அக்யூரசிங்கிறது இருக்கு, இங்க ப்ராட்ங்கிறது அவாய்ட் பண்றாங்க, மோசடிங்கிறது அவாய்ட் பண்ணி மினிமைஸ் பண்ண பண்றாங்க சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி எக்யூசிட் இன்ஃபர்மேஷன் அட்ஜெக்ட்ஸ் என்ன அவைலபிலிட்டி கிடைக்குது அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் டிரான்சாக்ஷன் ஆர் என்டர்ட் த ஒன் ஜர்னல் இஸ் அ டிஃபரெண்ட் லொக்கேட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பர்டிகுலர் ஐட்டம் மென் சப்ஜெக்ட் புக் ஆர் மெயின்டைன் டீட்டெயில் அபவுட் த பர்டிகுலர் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் கேன் பி அப்டைன் ஃப்ரம் சப்ஜெக்ட் புக் த மெயின்டைன் ஆஃப் சப்ஜெக்ட் புக் ஹெல்ப் இன் அப்டைனிங் த நெசசரி இன்ஃபர்மேஷன் அட் கிளான்ஸ். அதாவது தேவையான தகவல் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கு, இது ஒரு நன்மையாக இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் அதே மாதிரி அந்த அதாவது சப்ஜெக்ட் புக்குக்கான இன்ஃபர்மேஷன் பர்ச்சேஸ் என்ன நடந்திருக்கு, சேல்ஸ் என்ன நடந்திருக்கு, ரிட்டர்ன் என்ன போயிருக்குங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் கேதர் பண்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்பா இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்குங்கிறத சொல்லிருக்காங்க. அடுத்தது டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அவைலபிள், இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து டீட்டெயிலா இருக்குன்னு சொல்றாங்க. As all transactions relating to a particular item are entered in the subject book, it gives you detailed information. It is easy to arrive monthly or quarterly total. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து பத்தி டீட்டெயிலா இருக்கு, இது மந்த்லி வேணும் மந்த்லி குவார்டர்லி வேணும் ஹாஃப்லி டோட்டலாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து விவரமாக இருக்கு. அப்போ இது ஒரு பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அட்வான்டேஜ் ஆஃப் சப்ஜெக்ட் புக்ல பாத்தீங்கன்னா எதுமாரிலாம் சொல்றாங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டா இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கு, கன்வீனியன்டாக இருக்கு, போஸ்டிங் கன்வீன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, டிவிஷன் ஆஃப் ஒர்க்கா இருக்கு, டிவிஷன் ஒர்க் வந்து டிவைட் பண்ணிருக்காங்க, ஒரு எஃபிஷியன்சியா இருக்கும், ஹெல்ப் இன் டெசிஷன் மேக்கிங்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேவிங் இன் டைம், சேவிங் டைம்ல இங்க வந்து டைம் சேவ் பண்றதுக்கான அட்வான்டேஜா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அஸ் தேர் எனி ஆர் அஸ் தேர் ஆர் மெனி சப்ஜெக்ட் புக் ஒர்க் கண்டெயின் என்டரிங் கேன் பி டன் சிம்லன்லி பை மெனி பர்சன் தஸ் இட்ஸ் சேவ் டைம் அண்ட் நெட் ஒர்க் கேன் பி கம்ப்ளீட்டட் கியூப்லி.
அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சப்டிவைட் பண்ணி இந்த ஒர்க் பண்ணுறதுனால இந்த இடத்துல டைம் எடுக்கிறது டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒர்க்கு வந்து ஈஸியாக முடிக்கிறது, பல நபர்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுனால அந்த டிவிஷன் வைஸ் பிரிக்கிறதுனால. இப்போ என்ன டிவிஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ட்ரான்சேக்ஷனாக ஒருத்தர் பார்க்குறாரு, சேல்ஸ்னா ஒருத்தர் பார்க்குறாரு, கேஷ்னா ஒருத்தர் பார்க்குறாரு. இப்போ டிவைட் பண்ணுறதுனால அவர் வந்து அந்த இதில் வந்து அவர் அக்யூரேசிங்கிறது வந்து துல்லியமாக இருக்கும், எஃபிஷியன்சியாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இது வந்து சேவிங் டைம்னா அதிக நாள் இருக்காது, குயிக்காக ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேபர் ஆஃப் போஸ்டிங் இஸ் ரெடியூஸ்டு, அதாவது பார்த்தீங்கன்னா லேபர் போஸ்டிங் இஸ் ரெடியூஸ்டு, அதாவது பார்த்தீங்கன்னா குறைந்த நபர்கள் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. லேபர் ஆஃப் போஸ்டிங் இஸ் ரெடியூஸ்டு அஸ் போஸ்டிங் இஸ் நாட் எ பீரியாட்டிக்கல் டோட்டல் ஆஃப் டு பி இம்பர்சனல் அக்கௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். லேபர் ஆஃப் போஸ்டிங் ரெடியூஸ்டு, ஆனால் லேபர் போஸ்டிங் ரெடியூஸ்ட் த போஸ்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பர்சனல் ஆல்சார் ஆத இது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ங்கிறது இம்பர்சனல் அக்கௌண்ட், அது பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இப்போ இது மாதிரி ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சப்ஜெக்ட் கூட அட்வான்டேஜில் கேட்டுக்கிட்ட 10 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் புக்கில் என்ன, சேல்ஸ் புக்கில் என்ன, சேல்ஸ் ரிட்டர்ன் புக்குலங்கிறது 1 hour நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.